வணக்கம், நான் பரஜோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி பேச போகிறது என்ன அப்படின்னா, தன்னலம் ஒங்கும் விஷமிகளை, சொத்து விஷயங்களை தள்ளி வைக்க வேண்டும், அதுதான் இப்போ பேச போகிறோம். இப்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா, சொத்து விஷயத்தோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சூசைட் பண்ணிக்கக்கூடாது, சொத்து விஷயத்தால் கொலை பண்ணுறாங்க அதை பண்ணக்கூடாது, காமம் செக்ஸு போன்ற உணர்வுகளாலையும் வந்து சொத்து விஷயங்களில் முடிவெடுக்கிறாங்க, அது போன்ற விஷயங்கள்லையும் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிற போது, அடுத்து வந்து நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களிடையில் 80% மக்கள் பாதிக்கப்படுறது எதில் அப்படின்னா, இந்த தன்னல விஷமிகள், தன்னல எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அதில் விஷமிகள் இருக்காங்க, தன்னல விஷமிகளால் நிறைய பேர் சத்தம் இல்லாமல் பாதிக்கிறாங்க. அந்த தன்னல விஷமிகளுக்கு நாம் இப்படி இருக்கிறோம் என்றே அவர்களுக்கு தெரியாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அவர்களுக்கு அது பிறப்பிலிருந்தே வந்துவிடும். தாய் தந்தையர், அங்கே இருக்கிற சூழல், அங்கே இருக்கிற மக்களிடமிருந்து அவங்களுக்கு அப்படியே இறங்கிடும். சில நேரத்தில் சில விஷயங்கள் ஹெரிடிட்டிலேயே இறங்கிடும். அதற்கப்புறம் அவர்கள் அப்படியே மணிப்பிள்ள, சின்ன வயசில் அப்பா கிட்ட மிட்டாய் வாங்கிறதுக்கே நடிக்க ஆரம்பித்து தான் மிட்டாய் வாங்குகிறோம், அதை மணிப்புலேட் பண்ணுறோம், நம்ம கோவப்படுற மாதிரி பேசுகிறோம். அதுபோல் ஒரு காரியம் ஆகணும்னா அந்த மாதிரி மணிப்புலேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது அதில் அமைதியாக நல்லவர்கள் போல் நடிப்பவர்களும் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? கேட்டால் அதே போல் சத்தம் இல்லாமல் காய் நகர்த்தி கொண்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க, நண்பராக வந்துட்டாங்க, வெளியிலேருந்து வந்துட்டாங்க, ஆஃபீஸ் பாஸாக வந்துட்டாங்க, அல்ல அலுவலராக ஆஃபீஸ் கோஒர்க்கராக வந்துட்டாங்க, அல்ல உடன் பயணப்படுகின்ற பயனாளியாக வந்துட்டாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக அமைந்துட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டால் கூட சில விஷயங்களில் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி விட்டுருவோம், பேச மாட்டோம், எடிட் பண்ணி விட்டுருவோம், அவங்க கூட என்கேஜ்மெண்ட் இருக்காது அதோட விட்டுடலாம். ஆனால் சிக்கல் என்ன, இதுபோல் தன்னல விஷமிகள் தந்தையாகவே வந்துடுவார், தாயாகவே வந்துடும், இதை மாற்ற முடியாது. சில டைம் கணவனாக வந்துடுவார், சில டைம் மனைவியாக வந்துடுவாங்க, அப்போ இதை மாற்ற முடியாது. வயசானதுக்கு அப்புறம் மகனாக இருப்பார் பெரிய பையன், அந்த வீட்டில் 4 பையனில் 1 பையன் தன்னல விஷமியாக இருப்பான். என்ன செய்வாங்க அவங்க? அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னல விஷமிகளுக்கு எப்போவுமே வந்து ஆழ்ந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும், இன்செக்யூரிட்டி, ஏமாற்றிடுவாங்களோ, நம்ம உஷாராக இருக்கணும், கணக்கெல்லாம் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய ஆழ் மனசில் அவங்க வந்து இன்செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் வெளியே காட்டவே மாட்டாங்க, வெளியே அப்படி நடிப்பார்கள், தைரியமானவர்களாக போல் பேசுவார்கள், எல்லாம் தெரியும் என்பது போல் பேசுவார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பயம் வெளியேட்டமான்னு வந்துடும். ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பயம் டக்குன்னு வந்துடும், வெளியே வந்துடும், அந்த விஷ எண்ணம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வெளியே வந்துடும். இவர்கள் என்ன செய்வாங்க சார்? குடும்பத்திலேயே இவங்க என்ன சார் செய்வாங்க? குடும்பத்துலேயே வந்துட்டாங்கன்னா பாகப்பிரிவினை நிம்மதியாக நடக்காது, பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கவே நடக்காது. சொத்து பிரிக்கிறோம் இல்லையா, அவர்கள் பீஸ்ஃபுல்லாக பிரிக்கவே விட மாட்டாங்க. உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்வார்கள், உங்களை அவமானப்படுத்தி ரசிப்பார்கள், உங்களுக்கு எதிராக உங்களை சுற்றி இருக்கின்ற உங்களோட சப்போர்ட்டிங் சிஸ்டம்,
உங்களுக்காக துணையாக இருக்கிற ஆட்களை எல்லாம் சந்தித்து பேசி உங்களுக்கு எதிர்ப்பாக திருப்ப முயலுவார்கள், தொடர்ந்து பேசுவார்கள், உங்களுக்கு எதிரான காரியங்களை எல்லாம் செய்வார்கள். இது ஒரு டைப்பு. ஒரு சொத்து பாகப்பிரிவினையை ஒரு மன நிம்மதியாக செய்ய முடியாத அளவுக்கு இது போன்ற இந்த வேலையெல்லாம் செய்கிறவங்க தான் தன்னல விஷயம். ஏன்னா அவனுக்கு கிடைக்காம போயிடும், அல்லது அவன் நினச்சது கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு. அந்த தன்னலமை விஷமிகள்லேயே வந்து ஹை லெவல் லோ லெவல் அப்படின்ட்டு, அதாவது தன்னைத்தானே விக்டிம் பாதிக்கப்பட்டவர் போல் காட்டிக்கொண்டு பேசுவது ஒரு வகை, அது லோ லெவல். நான் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறது ஒரு வகை. அப்படி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த தன்னல விஷமிகள். அப்படி தன்னல விஷமிகள் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே லோ லெவலில், நான் ரொம்ப பாவி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு பேசவே வராது, எனக்கு விவரம் புரியாது, நான் பச்சை மண்ணு அப்படின்னே தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பயப்படுவாங்க, எனக்கு தெரியாது, ஹெல்ப் பண்ணுங்க, புலம்புவாங்க, எப்போவுமே புலம்புவாங்க. அடுத்து அது மட்டும் சரியாக உலகத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஊர் சரியில்லைன்னுவாங்க, தெரு சரியில்லைன்னுவாங்க, எல்லாம் சரியில்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க, ரொம்ப டேஞ்சர் அவங்க. அதாவது கோத்து விட்டுட்டு அவங்க பாட்டு அப்பாவே இருந்துருவாங்க. அடுத்து மேலே அப்பரில் இருக்கிறவங்க தன்னல விஷமி, இடத்தப்பார், வீட்டைப்பார், அதைப்பார், இதைப்பார், நான் எவ்வளோ பெரிய திறமசாலிப்பார் அப்படின்னு இருப்பாங்க. முகம் அழகாக இருக்கும், இந்த எண்ணங்கள் மோசமாக இருக்கும், உடல் கட்டு நல்லா இருக்கும், ஆனால் எண்ணங்கள் மோசமாக இருக்கும். இவங்க தான் தன்னலமை விஷமிகள். மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க, மிகப்பெரிய படிச்சிருப்பாங்க, பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, தன்னல விஷமிகள். இவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா தனக்குள்ளே இருக்கிற இப்படி ஒரு டார்க் கேரக்டர் கரெக்டுன்னு நினைப்பாங்க இந்த உலகத்துக்கு. அடுத்து நான் அப்படி இல்லைப்பான்னுவாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் அப்படி இல்லவே இல்லை அப்படின்வாங்க. அவர்களாலும் அதை அதனை விட்டு அதனை திருத்தி கொண்டு அவர்களால் வந்து வர முடியாது. அப்படி இந்த தன்னலமை விஷமிகள் இல்லை, இது எப்படி வருதுன்னா அது இப்போ பிறப்பு வளர்ந்த சூழ்நிலையெல்லாம் சில கேரக்டர்ல அது ஒரு மன நோயாளி. இப்போ சைக்கு அந்த மனநோயாளி, இந்த கம்யூனல் சன்னல விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா, நாங்கள் இதெல்லாம், நாங்கள் இந்த மாதிரி, நாங்கள் ஆண்டது, நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு அவங்களும் அது மாதிரி, அது ஒரு கம்யூனல் சைக்கு. அது போல் வீட்லேயும் ஒரு ஆள் இருப்பான், சரியா, மனைவி இப்படி வந்துட்டா அந்த ஆள் தூங்கவே மாட்டான், கணவர் இப்படி வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் மனைவிக்கு, ஃபோன்கள் ஒட்டு கேட்கப்படும், காதல் இருக்காது, ஃபோன்கள் ஒட்டு கேட்கப்படும், மொபைல் செக் பண்ணப்படும், நான் குத்தி குத்தி காட்டி கேசப்படும். இயல்பாக ஒரு விஷயத்தை நம்பி சொல்லியிருப்பாங்க, அது சரியான நேரத்தில் மோசமாக நீ அப்படியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி காட்டு, சாவடிச்சுருவாங்க. சரி, ஏன் சார் இதெல்லாம், இதெல்லாம் சொத்து விஷயம் பிரிக்கும் போது தனக்கு ஒரு அநீதி வந்துருமோன்ட்டு அப்படி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் பீஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா முதல்ல அந்த உள்ளே இருக்கிற நச்சு பாம்பு கிட்ட தான் முதல்ல போய் பேசணும். முதல்ல நீங்கள் ரியாக்ட் பண்ணி அதை ஒரே குழப்பிடுவாங்க, ரியாக்ட் பண்ணாமல் அதை பேசி அவங்க ரைட்டு இந்த மாதிரி கேரக்டர், இவங்க இவங்க இந்த மாதிரி ஆள் ரைட்டு, இவங்க வந்து அப்படியே பாடி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதுனால அவங்கள நாம் வந்து அவங்க ஒன்று சுப்பீரியராகவும் இருக்கலாம், டாமினேஷனாகவும் அல்லது தாழ்மையாகவும் இருக்கலாம், ரெண்டுமே மோசம்தான், ரெண்டும் சாதாரணது கிடையாது. பரிதாபம் பார்க்கவே மாட்டாங்க. வேலைகளுக்கெல்லாம் ஊதியம் கேட்பாங்க,
வேலைகளுக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளே செஞ்ச ஊதியத்து கூட ஊதியம் கேட்பாங்க, சம்பளம் கேட்பாங்க, காசு இவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி காட்டுவாங்க, ரைட்டுங்களா? இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அவர்களை நான் அப்படியே லவ் பண்ணுறேன், அப்படியே ஏற்றுக்கிறேன், அவங்கள நான் தவற சொல்லலை. ஆனால் இந்த பாகம் பிரிக்கிற தன்மையில் இருக்கிற நபர் மிக சரியாக ஆட்களை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல அதை பிரிக்கிற பக்குவத்தை அவர் கொடுத்துருக்கணும். இதே நபர் இதே கேரக்டரில் சொத்தை வச்சிட்ருப்பார், அவர் நடுநிலையாகவே சொத்தை பிரிக்க மாட்டார். அப்போ பிள்ளைங்க உஷாராகிடணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போல் தன்னலை விஷயம் கேரக்டரில் ஒரு தந்தை இருக்கிறாருன்னா கண்டிப்பாக சொத்தை பிரிக்கவே மாட்டார் ஒழுங்காக. அவருக்கு ஃபேவராக அவர் யார் நடந்திருக்காங்களோ, ரைட்டாக எந்த தங்க பொண்ணு பேசுதோ, எந்த அண்ணன் பேசுகிறானோ, மூத்தவன் இல்லை இளையவன் பேசுகிறானோ, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே போவார், ரைட்டாக. இது ஒரு பாதிப்பு. அப்போ அது புரிஞ்சிக்கிட்டு நம்ம இப்படி தான் இருக்குன்னா அது ஒரு சரியான நல்ல சூழல் வரும்பொழுது கரெக்டாக அதை வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நடுநிலைமையான ஒரு ஆள் வரணும், வந்து அது பண்ணணும். இல்லாட்டி வந்து பெரும் செலவுகளை குடும்பத்துக்குள்ள, பெரும் சண்டை சச்சரவுகளை, நெகட்டிவ் எமோஷன்களை வீட்டில் வச்சுருக்கோம். பார்த்தோம் ஏறக்குறைய சைக்காலஜி ஜெயிலு, சைக்கிள் ஜெயிலு, உள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கணும், வேறு வழி இல்லை. நிறைய பேர் அதுபோல் ஜெயிலில் இருக்கிறீங்க. அப்படி ஜெயிலில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சில பாகப்பிரிவினைக்கு சில உயிர் எழுதுறதுக்கெல்லாம் போகும்போது அது பார்த்துட்டு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது கூப்பிட்டு அது அதுக்கு ஒரு தடி வச்சுருக்கேன் நான், அது ஒரு பாம்புன்னு தெரிஞ்சிச்சு, அதை வர சொல்லி உட்கார வச்சு அதுக்கு அப்படியே படம் காட்டி பேசி முதல்ல அதை சரி பண்ணி அதுக்கு புரிய வச்சு அதை பேசி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்த பாகப்பிரிவினையை ஒழுங்காக கொண்டு போய் வரது பேச்சுவார்த்தை பண்ணுவோம். சாதாரண விஷயம் இல்லை அந்த, அவனோட ஈகோவை ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம். அப்புறம் தனக்கு எல்லா வேறு தெரியும்னு சொல்லுவான், அடி முட்டாள், அது ஒரு தைரியன்னுவான், ஒன்று தைரியம் இல்லாத கோலை. ஆனால் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வெளியே பில்டு பண்ணுவான். அப்புறம் திருட்டு என்ன இருக்கும், கோல் சொல்கிறது இருக்கும், மாட்டி விடுறது இருக்கும், பொறாமல் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். அதாவது மொத்தமாக இருப்பான். இப்படி ஊரில் ஒரு 10 குடும்பத்தில் ஒரு 6 குடும்பத்தில் 4 குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார், இந்த ஒருத்தர் ஆளாக அந்த குடும்பங்களெல்லாம் அந்த பெரிய சொத்து இழப்புகளை, குடும்ப இழப்புகளை எல்லாம் ஏற்படுத்துது. லைவ் வாழ்க்கையில் அதெல்லாம் விடுங்க, சொத்தில் பெருமிழப்புகளை அங்கங்கே லாஸை உருவாக்குறாங்க. அப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பல பல வீடியோவில் யார், அதனால் வெறும் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் பத்தாது, இவங்களை கரெக்டாக எங்கே வச்சு அந்த சொத்து நிர்வாகத்தை கரெக்டாக பார்க்கணுமோ, கரெக்டாக நீங்கள் பார்க்கலைன்னா அவர்களுடைய மாஸ்க்குக்கு நீங்கள் பலியாகிடுவீங்க. அவர்கள் உங்களை புகழ்வாங்க, நீங்கள் நம்புவீங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, அதுக்கு நீங்கள் நம்புவீங்க. அதனால் வந்து சொத்து இருக்கிறவங்க இது போல் தன்னல விஷயங்கள் நம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவரை திருத்துவதற்கு பரிதாபம் பார்க்காதீங்க முதல்ல, அது முடியாது, அதை முதல்ல ஏற்றுக்கும், அது டிசார்டர், அது ஒரு நோய், அது முத்திடுச்சு, ரைட்டா? வாழ்கிறவங்களுக்கு வாழ்கிறவங்க சாவு தான், ஜெயில் தான், கூட இருக்கிறவங்களுக்கு ஜெயில் தான்னு வச்சுக்கோங்களேன். அது ஆனால் சொத்துன்னு வரும்போது எப்படி பிரித்து கொடுக்கணுமோ அதை மிக சரியாக பிரித்து கொடுப்பதற்கு தடையாக அவங்க இருப்பாங்க, அவர்களை வலிமையாக கையாளுவதற்கு தெரியணும். அதனால் சரியான நேரம் வரும்போது சரியாக உட்கார வச்சு பேசி அதை முடிச்சு விட்டுறணும். நீங்கள் அப்பா இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை இப்படி தன்னல விஷயம் இருந்துச்சுன்னா அப்பா இருக்கும்போதே அவரே கண்ட்ரோல் பண்ணி எடுத்து முடிச்சிடணும். இப்போ விட்டுட்டு போயிட்டாருன்னா அவளை தான் மற்ற பசங்களோட இருந்து அவள் மல்லுக்கட்டிகிட்டு இருக்கணும். அதனால் வந்து முடிவு பண்ணி தன் வீட்டிலேயே வெளியிலேயே, இதெல்லாம் மனிதர்களுடைய நோய், மனநோய், ரைட்டுங்களா? அப்போ மனிதர் வேணும்னு பண்ணல, அவன் பாவம், அவனுக்கு சின்ன வயசுலேயே அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இந்த மொபைல் ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அவனோட பிரெயினில் மனசில் இதெல்லாம் உடம்புல இதெல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை படி அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து சொத்து விஷயம்னு வருது அப்படின்னா தன்னல விஷமிகள், ஈகோயிஸ்ட்டுகள், இவங்களை எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்து உங்கள் சொத்தில் லாஸ் ஆகாமல் ஒரு நல்ல ஒரு குடும்ப என்விரான்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு பாருங்கள்.
நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நிலம் உங்கள் எதிர்காலம், இது நான் எழுதின புத்தகம். பாகம் ஒன்று பாகம் ரெண்டு கிடைக்குது அமேசானில். எங்கள் அலுவலகத்துக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புக்கம் வாங்கலாம். 1100 பக்கங்கள், 1100 ரூபாய். அது வாங்கி எனக்கு மானிடைஸ் ஆக, அதை பொருளாதார ரீதியாக எனக்கு ஆதரவு கொடுங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு என்சைக்ளோபீடியா போல். வீட்டில் எந்த ஒரு நில பிரச்சனை வந்தாலும் அது என்ன அப்படின்னு டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும். பரஞ்சோதி பாண்டியன் .in இது வந்து என்னுடைய வெப்சைட்டு. இதுக்கு போங்க, நான் எழுதுறது பேசுகிறது நான் செய்கிற வேலைகள் எல்லாம் அதில் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்.